அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆரோக்கிய செல்வி. நான் டால்மியா வித்யா மந்திர், டால்மியாபுரம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். இப்பொழுது 5வது வகுப்பு தமிழ் பாட நூலில் காக்கையும் குயிலும் என்ற பாடத்தை பார்க்க போறோம். இப்ப ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுல என்ன இருக்கும்? நிறைய விலங்குகள் இருக்கும், நிறைய பறவைகள் இருக்கும் இல்லையா? பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வருது. அந்த காட்டுல காக்கையும் குயிலும் சிறந்த நண்பர்கள், இரண்டு பேரும் வந்து இணை பிரியாத நண்பர்கள். மற்ற பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காட்டுல இருக்கக்கூடிய மற்ற பறவைகள் இந்த நட்டை பார்த்து பொறாமைப்படுது. மனிதர்கள் எப்படி பொறாமைப்படுறாங்க இல்லையா? வசதியா இருக்கிறவங்களை பார்த்து, நிலம் வீடு மனை இருப்பவர்களை பார்த்து மனிதர்கள் வந்து பொறாமைப்படுவது போல, இந்த பறவைகளும் அந்த காக்கையின் குயிலின் நட்பை பார்த்து பொறாமைப்படுறாங்க. காலங்கள் பல கடந்தோடியது. அப்ப ஒரு நாள் சிட்டுக்குருவி வருது. சிட்டுக்குருவி வந்து இந்த காக்கையின் குயிலினுடைய நட்பை பார்த்துட்டு பொறாமப்பட்டு, எப்படியாவது இவர்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும் அப்படின்னா திட்டமிடுது. அப்புறம் கிளி வருது. கிளியும் இவங்களுடைய நட்பை பார்க்குது. நட்பை பார்த்து பொறாமப்பட்டு, எந்த வழியிலையாவது இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டே அந்த மரத்தின் உச்சியில மரப்பொந்துல வந்து ஆந்தை இருக்கு. ஆந்தையும் யோசனை பண்ணுது, இவங்க நட்பை வந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு. இந்த காகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரையும், ஆனா குயில் வந்து என்ன பண்ணும், இனிமையாக பாடும். காகத்தின் நிறமும் குயிலின் நிறமும் ஒரே நிறம் தான். என்ன நிறம்? கருப்பு நிறம். ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? கருமையாக இருப்பாங்க. அப்ப காகம் இறை தேட போகும், குயில் வந்து என்ன பண்ணும், பாடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது, குயில் வெளியில போன உடனே காகம் மட்டும் தனித்து இருக்கும் போது ஆந்தை வருது. ஆந்தை வந்து உன்னுடைய நண்பன் குயில வந்து என்னைக்காவது அதோடைய கூட்டுக்கு வந்து உன்னை கூப்பிட்டுருக்கா அப்படின்னா, ஆந்தை வந்து காகத்துல கேக்குது. அந்த காகம் சொல்லுது, உடனே யோசனை பண்ணுது, ஒரு நாளும் கூப்பிட்டது இல்லை. சரினா உடனே ஆந்தைக்கு வந்து சந்தோஷம், சரி நம்ம போட்ட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு ஆந்தை வந்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. உடனே காகம் யோசனை பண்ணுது, இன்னும் ஒரு நாள் கூட குயில் வந்து கூட்டுக்கு கூப்பிட்டதே இல்லையே, வரட்டும் இன்னைக்கு வந்த உடனே நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு குயில் வந்த உடனே என்ன பண்ணுது, காகம் வந்து கேட்குது, ஏன் நீ வந்து என்னைய கூட்டு உன்னுடைய கூட்டுக்கு நீ அழைச்சிக்கிட்டே போகல அப்படின்னு கேட்ட உடனே, உடனே திடீர்னு கேட்ட உடனே அந்த குயிலுக்கு வந்து பதில் சொல்ல முடியலை. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி அப்புறம் சொல்லுது, உனக்கு தெரியாதா என் வீடு அப்படின்னு கேட்குது. அப்போ எனக்கு தெரியாது, நீ இதுவரை வந்து நீ கூப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, சரி ஒரு நாளைக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன். திரும்ப திரும்ப வந்து அந்த ஆந்தை காக்கையிடம் வந்து பலவாறு சொல்லி கொடுத்து உன் நட்பை வந்து பிரிக்க பார்க்குது. அப்படி இருக்கும்போது அப்போ சொல்லுது, நீ போன உடனே அந்த குயில் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னுடைய முட்டைகள் எல்லாத்தையும் கீழே தள்ளிவிட்டு அந்த அந்த குயிலுடைய முட்டையை வந்து என்ன பண்ணும்னா, உன்னுடைய கூட்டில் வச்சிரும் அப்படின்னு சொல்லுது. அந்த ஆந்தை காக்கையிடம் சொன்ன உடனே காக்கை வந்து ரொம்ப கோபமாக இருக்கு. அப்போ மறுபடியும் குயில்கிட்ட கேட்குறப்ப குயில் சொல்லுது, எனக்கு வந்து கூடு இல்லை, எனக்கு கூடு இல்லைன்னு உனக்கு தெரியாதா, நான் வந்து உன்னுடைய கூட்டில் தான் நான் இருக்கேன், நீங்கள் வெளியில் போன உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் கூட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஆந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆந்தைகள் வந்து கத்திக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும்போது காக்கைக்கு வந்து கோபம் வரும்போது அந்த குயிலும் வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அந்த குயிலும் கத்துறவங்க பார்த்த உடனே இந்த காகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வந்து கொத்தி விரட்ட போகும். அந்த ஆண் குயில் வந்து கத்தும். அப்போ அந்த காகம் வந்து கொத்தி விரட்ட போகும்போது அந்த பெண் குயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காகத்தினுடைய கூட்டில் இருக்கக்கூடிய காகத்தினுடைய முட்டைகள் எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டுட்டு தக்குனு என்ன பண்ணும், குயில் வந்து தன்னுடைய முட்டையை வந்து அதில் வச்சிடும். காகம் வந்து உட்கார்ந்து அடை காத்து குஞ்சு பொறிக்கும். ஸோ இது வந்து அந்த காகத்திற்கு தெரிய வருது. இது வந்து ஆந்தை மூலமாக அந்த உண்மை வந்து தெரிய வருது. உடனே வந்து எல்லா பறவைகளையும் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து வராங்க, எல்லா பறவைகளும் வராங்க. அப்போ வந்து எல்லாரும் பேசி முடிக்கிறப்ப காகம் வந்து
அந்த குயிலுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனை கொடுக்குது. என்ன அப்படின்னா, இனிமே உன்னுடைய முகத்தை வந்து யாருக்கிட்டையும் நீ என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய தண்டனை கொடுக்குது. அன்று முதல் குயில் குயிலினுடைய குரல் மட்டுமே கேட்குமே ஒழிய, குயில் எங்கேயாவது ஒரு மரத்தில் உட்கார்ந்து தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு பாடுமே தவிர அது முகத்தை வந்து இதுவரை காட்டவில்லை. எப்படி அந்த குயில் ஏமாற்றியதற்கு அந்த காகம் வந்து பெரும் தண்டனையை கொடுத்ததோ, அதுபோல மாணவர்களாகிய நம்ம மற்றவர்களை ஏமாற்றவும் கூடாது, நாமும் என்ன பண்ணக்கூடாது, ஏமாறக்கூடாது. இந்த பாடத்தினுடைய மாறு வந்து என்ன அப்படின்னா, அடுத்தவர்களை ஏமாற்றவும் கூடாது, நம்மளும் வந்து ஏமாறக்கூடாது. புரிஞ்சுதா சொல்றேன்? நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த புக்கை ஒரு வாட்டி, இந்த பாடப்பகுதியை ஒரு வாட்டி படித்து வரவும். Thank you, children.